இல்லாமல் தாய்ப்பால் குடிக்கிற சில குழந்தைங்க வெயிட்டே ஏற மாட்டாங்க. அதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே குழந்தைங்க அவங்களோட பிறந்த வெயிட்லேருந்து 3 மாதம் ஆகும்போது பாதி வெயிட் ஏறிக்கணும், 6 மாதம் ஆகும்போது அவங்க பிறந்த வெயிட் வந்து 2 மடங்கு ஏறிக்கணும்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு குழந்தை 3 கிலோவில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதம் ஆகும்போது 4.5 கிலோ ஆகும், 6 மாதம் ஆகும்போது 6 கிலோவும் ஆயிருக்கணும். இதுதான் ஒரு ஆவரேஜான வெயிட் கால்குலேஷன். ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு மாதிரி, இதில் கொஞ்சம் கூட குறையாக வந்து வெயிட் இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் சில குழந்தைங்க வந்து ரொம்ப மெதுவாக தான் வெயிட் ஏறுவாங்க. இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான். டெலிவரி ஆனதுக்கிட்ட நமக்கு சுரக்கிற பால் வந்து கொலஸ்ட்ரம்னு சொல்லுவாங்க, அதாவது சீம்பால்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்ல திக்கான ஒரு மஞ்சள் கலரில் வந்து இருக்கும். அந்த பால் குழந்தைக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதில் தான் நிறையா ஃபேட்டும் அப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பால் வந்து ஒரு 3 நாள்லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் இருக்கும். அப்புறம் மெது மெதுவாக அந்த பால் வந்து நார்மலான பாலை வந்து மாறிடும். அந்த பாலில் வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து 4 மில்க், இன்னொன்று வந்து ஹின் மில்க். 4 மில்க்னால் இப்போ நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வரும் இல்லையா, அதுதான் 4 மில்க். இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கும், குழந்தையோட தாகத்தை வந்து நல்லாவே தணிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஓரளவுக்கு பால் குடிச்சிட்டாங்க, ஒரு 10 நிமிஷம் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஹின் மில்க்குங்கிறது வரும். ஹின் மில்க் வந்து கொஞ்சம் திக்காக க்ரீமியாக இருக்கும். ஹின் மில்க்கில் தான் குழந்தைக்கு தேவையான ஃபேட் வந்து இருக்கும். இந்த ஹின் மில்க் வந்து குழந்தைங்க குடிச்சாங்கன்னா தான் அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் டாக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு டைம் ஃபீட் பண்ணும்போது குழந்தைக்கு ஒன் சைடில் வந்து ஃபுல்லாக கொடுங்க, அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணும்போது இன்னொரு சைடு கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்காகனா குழந்தைக்கு வந்து 4 மில்க் ஹின் மில்க் ரெண்டுமே கிடைக்கிறதுக்காக தான் டாக்டர் வந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா குழந்தைங்க ஆக்டிவாக முடிச்சிருக்கும் போது நல்லா பால் குடிச்சிருவாங்க. சில குழந்தைங்க தூக்கத்தில் பால் குடிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் வந்து பால் குடிப்பாங்க. அப்படி குடிக்கும்போது என்னாகனா குழந்தை வந்து 4 மில்க் மட்டும்தான் குடிப்பாங்க, ஹின் மில்க் வந்து குடிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் பால் குடிக்கும்போது நம்ம வந்து வேறு சைடு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது மறுபடியும் குழந்தைக்கு 4 மில்க் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க குடிச்சதும் 4 மில்க் தான் குடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் 2வது டைம் குடிக்கும்போது 4 மில்க் மட்டும்தான் குடிப்பாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வயிறு நிறையும், அவங்க யூரினும் நல்லா போவாங்க, ஆனால் அவங்க வந்து ஃபேட் கண்டென்ட் வந்து கிடைக்காது. ஸோ அம்மா நினைப்போம் குழந்தைக்கு வந்து நல்லா பால் குடிக்கிறாங்க, வயிறு நிறையுது, யூரின் கவுண்ட்டும் ரொம்ப நார்மலாக தான் போகிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் கிடைக்காதனால வெயிட் ஏற மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து குழந்தைங்க ஆக்டிவாக எவ்வளோ நேரம் பால் குடிக்காங்க அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணுங்கள். சில குழந்தைங்க நல்லா குடிப்பாங்க, சில குழந்தைங்க குடிக்காமல் வாய் வச்சுட்டு அப்படியே தூங்குவாங்க. ஸோ அவங்க ஆக்டிவாக குடிக்கிற டைம் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். குறைஞ்சது குழந்தைங்க ஒரு 10 நிமிஷமாக பால் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹின் மில்க் வந்து கிடைக்கும். நான் 10 நிமிஷம் சொல்கிறது ஒரு ஆவரேஜான டைம் தான். இப்போ உங்கள் குழந்தை வந்து நார்மலாக வெயிட் ஏறிட்டே வராங்கன்னா நீங்கள் இதை வந்து கன்சிடரே பண்ணாதீங்க. பட் குழந்தை வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக தான் ஏறிட்டு வராங்க, ஒரு 100 கிராம் 200 கிராம்ல ஏறிட்டு வராங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் சொன்னேன் இல்லையா, அதுபடி இல்லாமல் ரொம்ப கம்மியாக தான் வெயிட் ஏறிட்டு வராங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ ஒரு டைம் பாப்பாக்கு ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அவங்க 5 நிமிஷம் தான் குடிக்கிறாங்க, அவங்க வந்து 4 மில்க் குடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் பாப்பாக்கு பால் கொடுக்கும்போது சைடு ப்ரெஸ்ட்டில் கொடுப்பீங்க, அப்போ வந்து அவங்க அந்த சைடு 4 மில்க் தான் குடிப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாப்பா வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே பால் குடித்தாங்கன்னா அடுத்த டைம் பால் கொடுக்கும்போதும் அதே சைடில் வந்து கொடுங்க, அப்போ வந்து குழந்தைக்கு ஹின் மில்க் வந்து கிடைக்கும். இன்னும் சிலர் வந்து எப்படி கொடுப்பீங்க அப்படின்னா, ப்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக இருந்தால் தான் பால் இருக்குது, அந்த ப்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லூஸாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு சைடு கொடுப்பீங்க. அது ரொம்பவே தப்பானது. ஏன்னா ப்ரெஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது அதில் வந்து ஃபுல்லாக 4 மில்க் இருக்குதுன்னு அர்த்தம். குழந்தைங்க குடிக்க குடிக்க தான் வந்து அவங்களுக்கு வந்து ஹின் மில்க் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு டைம் நீங்கள் ஒரு குறைஞ்சது குழந்தைங்க ஒரு 10 to 15 நிமிஷமாவது ஒரு சைடு ப்ரெஸ்ட்டில் வந்து கொடுங்க. இந்த டைம் கால்குலேஷன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லா ஃபேட் கண்டென்ட் கிடைக்கும், அவங்களுக்கு நல்லா வெயிட் போடுவாங்க. அம்மாவோட டயட் ரொம்ப முக்கியம். அவங்க அதில் வந்து ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட் இருக்கிற மாதிரி எல்லாமே பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு நியூட்ரிஷனான ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் வந்து வெயிட் போடுவாங்க. சிலர் வந்து தாய்ப்பால் கொடுக்குறேன் ஆனால் குழந்தை வெயிட் பண்ண மாட்டேங்கிறதுக்காக ஃபார்முலா மில்க் வந்து கொடுக்குறாங்க, அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். தாய்ப்பாலே குழந்தைங்க நல்லா ஊறி நல்லா வெயிட் போடுவாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.